ശങ്കു പൊണ്ണു മാപ്പിള ചോടി എവ്ലോ അടക്കാർക്ക് പാട്ടിയോ ശു എന്ന മകനുക്ക് ഏറ്റ പൊണ്ണി തേടി കണ്ട് പിടിച്ച് കൊണ്ടുവന്ന ശങ്കു പത്ത് പൊരുത്തമും പക്കാവ ഇത് പേര് പോലെ ആമ ശു യാതൊ കട മുടിവ് പണുവാൻവ என் மகனுக்கு இந்த பொண்ணுதானே கடவுள் கரெக்டாக முடிவு எடுத்துருக்கார் நான் இந்த ஊது உலகம் முழுக்க தேடின்னா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதான் ஓ மூலியமாக இந்த பொண்ணை கொண்டு வர வச்சுருக்காது சங்கு ओके okay, okay, मैडम ओके मैडम बैठ जा child मघने मानिकम एन्ना मां ओनक पसी के दाडा मघने पसी जा अम्मा टच ले शाटिट बन्दे पेरेव फोटो एडिक्लांडा हूं सारी मां इपो पसी के ले ചങ്ങു ന ശരത് ബബപ്പാ കൊടെ നിന്നെ ഒരു ഫോട്ടോ എട്ടുകടേ ആദിക പേരെ നീ ഓ ഫാമിലി കൊടെ നിന്നെ ഒരു ഫോട്ടോ എട്ട കൊ ചങ്ങു അയ്യേ അയ്യേ പുരസമണ്ണേട്ട് എട്ടവേ നാടാ ഓങ്ങുടെ ഫോട്ടോ എട്ടുന്നില്ല പോടാ ഞാൻ താഴെ പോരീ നീ ഓ കുടുംബതാടെ ഫോട്ടോ എട്ടിച്ചു വാ ശരി ചങ്ങു ശരത് ബബപ്പാ കൊഞ്ചി മേടിക്ക് വാങ്ങേ എഎടു സോപണോ ഫോട്ടോ എടാൻ കൊടിയ ശരത് ബബപ്പാ മേലേ വാങ്ങേ ആ വാര സോപണോ Madamavle, Enna auntie, Madamavle, I want to pay you to my shop at Ria. No, auntie, time we pass on a clock than Agade. No shop by eight o'clock the subway. Abdiama, Madamavle, say the mud in the bedroom, yet to make up a shop dinner. Okay, auntie. So put on, I love a photo to come at ten and eat their name. Nancy Maria, what are they good to talk? Shari to Baba, conch to my eating it. மாகனும் மருமவுல நிற்காவ சின்ன பையன் வையன் நினப்புவதுன்னு என்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிடுவாரு சரது பாப்பாவை கூப்பிட்டதே தப்பா போச்சு மருமவ என்ன நினைப்பா சொப்பனோ என்ன சரது பாபாப்பா இந்த பக்கம் வந்து நில சொப்பனோ நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போட்டோ எடுத்துக்கலாம் சரத்து பாபாப்பா அரிசப்ஷனு அவைய ரெண்டு பேருக்கு தான் நடந்துட்டு இருக்கு நீங்க கற்பனை கோட்டையா கட்டிட்டு நிக்காதங்க நம்மளுக்கு ஒன்னும் இப்ப ரிசப்ஷன் நடக்கல சரத்து பாபாப்பா நீங்க அந்த பக்கமே நில்லுங்க நம்ம மர்மவட்ட நான் நம்ம மகன் பக்கத்தில் நிக்கிறேன் இப்படியே போட்டோ வைத்துட்டே கீழே போயிடுவோம் இல்ல சொப்பனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தா தான் நல்லா இருக்கும் சாதித்து பாப்பா சும்மா இடுங்க மா அப்பா தான் கூப்பிடுறாங்கல்ல போய் ஒன்னா நின்று ஒரு ஃபோட்டோ எடுங்கம்மா மகனே மாணிக்கம் உங்க அப்பா வேற வேலை கிடையாது பரவாயில்லம்மா ஃபோட்டோ தானே எடுங்க சரிடா மகனே சாரது பாபாப்பா மேடையில் வந்து நின்றுட்டு இப்படியா சொல்றதே நம்ம மகனுக்கு நம்ம அன்பை பற்றி தெரியும் நம்ம மருமவளுக்கு தெரியுமா நீங்களே சொல்லுங்க கிழவன் கிழவுக்கு இந்த வயசில் என்ன போட்ட வேண்டிய கிடக்குன்னு கேப்பா என்ன சொப்பனா நீ எப்படி பேசிட்டு இருக்கிற நம்ம கிழவை கிழவிலாம் கிடையாது எங் கப்பல் நம்மளுக்கு வேணா நம்ம எங்க இருக்கலாம் ஆனா பாக்கவியலுக்கு அப்படிதானே தெரியும் சரத்து பாபாப்பா அதுக்குதான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் தெரியாது சொப்பனா

இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே புரியும் சும்மா உனக்கு ஒன்றும் புரியாது உனக்கு எதுவும் தெரியாதுன்னு என்னை மட்டும் தட்டுற வேலை வச்சுக்காதீங்க அவங்க என்னடானா பப்ளிக்கில் இன்டீசெண்டாக நடந்துட்டு போகிறாங்க இதை நீங்கள் போய் அன்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா எனக்கு இதை பார்க்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸ்வேதா அப்படின்னா நான் கூட உன் கையை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாதா ஸ்வேதா அதுவும் இன்டீசெண்டாக தான் இருக்குமா உனக்கு ஆமாம் எனக்கும் அது சுத்தமாக பிடிக்காது இப்படியே எவ்வளோ நேரம் நிக்கிறது நிற்கிறது எனக்கு அதுவும் சுத்தமாக பிடிக்கல

ஸ்வேதா நம்மளுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் இருக்கு ஸ்வேதா ஓ அது எனக்கு நல்லாவே தெரியுமே அதுக்கு நான் ப்ரிப்பேர் தான் இருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக் தானே மேரேஜ் இருக்கு அதுக்கெல்லாம் ஷார்ப்பாக கரெக்ட் டைமுக்கு நான் ரெடி ஆகி வந்துடுவேன் மேரேஜ் இருக்குங்கிறதுக்காக நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எதையும் என்னால் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது நான் எப்போவும் எப்படி இருப்பேனோ அப்படிதான் தான் இப்போவும் இருப்பேன் ஏங்க அங்கே என்ன பண்ணியிருக்கீங்க வாங்க என்ன சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் எப்போ எல்லாரும் போட்டா எடுத்துகிட்டு போய் தூங்கின வாங்க நம்ம குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இந்த வாரி சரோ ஒரு சுறுசுறுப்பு இல்ல என்ன சரோ ஏங்க உங்க அப்பா அம்மா பத்தி அந்த வயசுல எப்படி இருக்கவ ரெண்டு பேரும் ஜோடியா பொண்ணு மாப்பிள்ள கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போறவ அதுவும் ஒரே பக்கத்துல இருந்து கையை கோர்த்துக்கிட்டு நீங்கள தான் இருக்கீல நான் கூப்டா வாரிய வாங்க போய் போட்டோ எடுப்போம் போட்டோ தானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபப்படுற நீயும் பாப்பாவை எடுத்துட்டு போண்டி தானே ஏன் நான் வரலன்னா உன்னை போட்டோ நிற்க விட மாட்டாங்களா

இல்ல சரோ உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு ரிங்கி பாப்பா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன் வேண்டாங்க மடியிலே வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் வாங்க போவ நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் ஸ்வேதா இவங்க தான் என்னோட அண்ணே அண்ணி ம் எனக்கு தெரியும் நம்ம எங்கேஜ்மென்ட்லயே நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் இது வரைக்கும் நான் பார்க்காத ஆள் யாராவது இருந்தா மட்டும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க ம் சரி ஸ்வேதா